Hi, this is Pradeep from BR Matchaya. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பரோட்டா சாஸ்லிக். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரில வந்து பார்பிக்யூ அப்படினு சொல்ற விஷயம் வந்து ரஷ்யன்ல வந்து சாஸ்லிக் அப்படினு சொல்வாங்க. சாஸ்லிக்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்கீவர், அதாவது இந்த கம்பியில வெஜிடபிளையோ இல்லாட்டி மீட்டையோ வந்து உள்ள வச்சு கிரில் பண்றது, அதாவது பார்பிக்யூ பண்றது தான் வந்து சாஸ்லிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டஃப்டு பரோட்டா, வெஜிடபிள் பரோட்டாவை வச்சு நம்ம சாஸ்லிக் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், ஆட்டா மாவு, நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற டைஸ் வெஜிடபிள், வேக வச்ச உருளை, கொத்தமல்லி இலை, பாவ் பாஜி மசாலா அதாவது மசாலா பொடி, மிளகுத்தூள், ஆனியன், உப்பு, தேவையான அளவு எண்ணெய், மிளகாய்த்தூள், எலுமிச்சைப்பழம், அது போக இந்த சாஸ்லி ஸ்டிக் அப்படிங்கிற இந்த குச்சி. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காய்கறிகளை வந்து லெமனு, இந்த பாவ் பாஜி மசாலா இதெல்லாம் வச்சு அதை ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம பரோட்டாவை வந்து செஞ்சு அதையும் வந்து அழகாக கட் பண்ணி நம்ம சாஸ்லிக் பண்ண போகிறோம். முதல் வந்து அதுக்கு தேவையான எலுமிச்சை பழத்தை வச்சு அந்த காய்கறிகளை வந்து ஊற வைக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு சாஸ்லிக் பண்ணி காமிக்க போகிறோம், அதுக்கு வந்து ரெண்டு பழம் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு வந்து மிளகாய்த்தூள் நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த எலுமிச்சை சாறில் வந்து போடுறோம். ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா கூட சில்லி பவுடர் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அதோட பாவ் பாஜி மசாலா ஏன் போடுறோன்னா அந்த சுவையை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். பாவ் பாஜி மசாலா வந்து எல்லா கடைகளையும் ஈஸியாக கிடைக்கும். கொஞ்சமாக மிளகுத்தூள், இதோட வெட்டி வச்சுருந்த மல்லி இலை, அதோட கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய், உப்பு வந்து தேவையான அளவு, எலுமிச்சை பழம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்க வேணாம் அப்படின்னா நம்ம வந்து அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற காய்கறியை வந்து இதில் வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த உப்பு காரம்லாம் வந்து அந்த காய்கறியில் வந்து அழகாக ஏறும். இப்போது நம்ம பரோட்டா வந்து செய்ய போகிறோம். ஸோ முதல் வந்து உருளைக்கிழங்க கையில் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நிறைய வித்தியாசமான மசாலாலாம் இல்லாமல் ரொம்ப எளிமையான மசாலாவில் வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் தேவையான அளவு வந்து போட்டுக்கிறோம், 3 டீஸ்பூன் போடலாம். அப்புறம் வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி, கொத்தமல்லி எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவு ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இந்த மசாலா வந்து நல்லா காரமாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுற உணவு கூட அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ காரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ காரமாக பண்ணுறோம். இதை வந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். உப்பு தேவையான அளவு போடுறோம். ஸோ உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆட்டா மாவை முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளாட்டாக கையாலேயே நம்ம வந்து பெருசாக்கிக்கிறோம். இல்லை கையால் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் வந்து ரோலிங் பின் வச்சு கூட பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஓரங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பெருசாக்கிக்கலாம். ஏன்னா தேய்க்கும் போது நடுவில் இருந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கிருந்தா அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி வந்து வெளியே வராத அளவுக்கு நல்லா நம்ம பிடிச்சிக்கிறோம். ஸோ உருளைக்கிழங்க வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்குள்ளே ரெடியாக ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை கட்டையால் பரோட்டா செய்ய போகிறோம். அந்த கிழங்கு வந்து நம்ம அதிகமாக உள்ளே வச்சுருக்கிறதால கொஞ்சம் வெளியே வரும், இருந்தாலும் பரவாயில்ல. தவா காயிற அளவுக்கு வெயிட் பண்ணுறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். வேணும்னா நெய் கூட விடலாம், வெண்ணெய் எண்ணெய் எது வேணாலும் விடலாம். நீங்கள் உள்ளே வந்து உருளைக்கிழங்கை வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதால வெளியே இருக்கிற மாவு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். சாதாரணமாக சப்பாத்தியோட இது கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே போதும். ஸோ பரோட்டா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இன்னொரு பரோட்டா போடுறோம். இது வெந்துட்டுருக்கிற போதே நம்ம இதை அழகாக சின்னதாக டைஸாக கட் பண்ண போகிறோம். எல்லா வெஜிடபிளையும் எந்த அளவு அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த பரோட்டாவையும் சின்ன சின்ன டைசஸாக கட் பண்ண போகிறோம். இந்த வெஜ்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம், ஏன்னா சாப்பிடும்போது அழகாக டைஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால. ஸோ வந்து ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு டைசஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றதாக வச்சு நம்ம சாஸ்லிக் ரெடி பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த காய்கறியில் இந்த சாஸ்லிக் ஸ்டிக் அப்படிங்கிறதுல வந்து குத்தி நம்ம வந்து தவாவில் திருப்பியும் சுட போகிறோம். அந்த காய்கறிகள் போ ஊற வச்ச மேரினேஷன்லேயே இந்த பரோட்டாவையும் ஒரு வாட்டி போட்டு இன்னொரு வாட்டி வந்து இந்த பரோட்டாவோடையும் அந்த மேரினேஷன் உள்ளே போகிற அளவுக்கு வந்து நம்ம மேரினேஷனில் திருப்பியும் போடுறோம். அந்த மேரினேஷனில் இருக்கிற எல்லா அந்த ஸ்பைசஸும் அந்த பரோட்டாவிலையும் போகும். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரா வெஜிடபிள் சாஸ்லிக்கை அழகாக மேலே வைக்கிறோம். கொஞ்சமாக மேலே ஊற்றுனீங்கன்னா அந்த பரோட்டாவிலையும் அழகாக அந்த மேரினேஷன் ஏறும்.
நல்ல கலர் வர வரைக்கும் அந்த வெஜிடபிள் வந்து நல்ல வேகற வரைக்கும் நாம இந்த மாதிரி தவால வந்து குக் பண்றோம் குக் ஆயிட்டு இருக்கும்போது கொஞ்சமா நம்ம மேல வந்து oil ஊத்திக்கலாம் நாலா சைடு வந்து நம்ம கையாலே வந்து அழகா திருப்பலாம் ஒன்னு சூடாது ஏனா வந்து அந்த ஸ்டிக் வந்து சூட்டை வந்து பாஸ் பண்ணாது அதனால வந்து நம்ம அழகா கையிலே திருப்பிக்கலாம் சோ இந்த கலர் வந்து நல்ல பொன்னிறமா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நம்ம அழகா வந்து அந்த தவாலையே நல்ல வந்து grill பண்றோம் அதுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப குக்க ஆகணும்ங்கற அவசியம் கிடையாது கொஞ்சமா சாப்பிற அளவுக்கு அந்த பச்சை வாடை போற அளவுக்கு குக்க ஆனாலே வந்து போதும் நம்ம பரோட்டா சாஸ்லிக்கு வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு இத வந்து ப்ளேட்ல அழகா சர்வ் பண்ண போறோம் சோ பரோட்டால வந்து சாஸ்லிக்கு வந்து பண்ண முடியுமா அப்படிங்கறவங்களுக்கு வந்து சிம்பிளா அதே நேரத்துல பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் வந்து பண்ணி காமிச்சிருக்கோம் கண்டிப்பா வந்து வீட்ல ட்ரை பண்ணுங்க If you like this video, like, share and subscribe to Radhan Foodies.